நான் யார் என்றா வினவுகிறீர்கள்? சொல்கிறேன், கேளுங்கள். தேரா மன்னா செப்புவதுடையேன். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப உள்ளுறு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநாடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை யாழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரென்பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்பச் சூழ்களல் மன்னா நின்னகர் புகுந்தீங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பர் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயர் நீதிக்கு இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. கொழுமண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்திலே முடிவானேன். குற்றம் சாற்றப்பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பளிக்காமல் கொலைவாத்தின் வேலை அத்தனை அவசரமாக முடிவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? இங்கே கூடியிருக்கின்ற ஆன்றோர்களே, அறிவு மிகுந்த சான்றோர்களே, நீங்கள் கூறுங்கள் நல்ல தீர்ப்பை. கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு, அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என்னுடைய வழக்கு. வழக்கிற்கு ஆதாரம் இந்த சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துப் பரல்கள், ஆனால் என்னுடைய சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்க பரல்கள். இன்னும் சந்தேகம் இருந்தால் அழியட்டும், வீழ்ந்து ஒழியட்டும். நீதி தவறிய பாண்டியா, உன்னுடைய சாவை துடைக்கக்கூடிய பாதை சாவு ஒன்றுதான்.